சரி இப்போ வந்து பேசிக்ஸ் ஆஃப் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அதாவது உறவுகள் மற்றும் சார்புகள் அப்படிங்கற ஒரு சாப்டர் பத்தி பார்க்க போறோம் காட்ஃப்ரைட் வில்லம் லெபினிஸ் அப்படிங்கறவர் தான் வந்து முதல்ல ஃபங்க்ஷன்ஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாரு இவர் தான் தி ஃாதர் ஆஃப் அப்ளைட் சயின்சஸ் அப்படினு அழைக்கப்படுறாரு சோ இப்போ வந்து பாருங்க செட்ஸ் இந்த சாப்டர்ல அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 10th ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கணங்கள் அப்படிங்கறத மெயினா பாப்போம் சோ இந்த கணங்கள் நீங்க என்ன நைன் சாண்டல் பாத்துட்டீங்க அதை பத்தி அடுத்த ஒரு ஸ்டெப் தான் இங்க நம்ம பார்க்க போறோம் அதோட விரிவாக்கத்தை தான் இங்க நம்ம பார்க்க போறோம் சரி நெக்ஸ்ட் செட்ஸ் இன் டூ ஃபார்ம் செட்ஸ் வந்து ரெண்டு வகையில நம்ம பிரிச்சு பார்க்க போறோம் ஒன்னு வந்து ரிலேஷன் ஒன்னு வந்து ஃபங்க்ஷன் அதாவது உறவுகள் மற்றும் சார்புகள் இது ரெண்டுமே செட்ன்ற கான்செப்ட்ல இருந்து தான் வெளியே வந்திருக்கு அதனால செட்டை வந்து ரெண்டு வடிவத்துல பார்க்க போறோம் ரெண்டாவது ஃபங்க்ஷன் செட்டு தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும் 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்க கான்செப்ட் தான் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 ஒரு செட் பி ஒரு செட் அது உள்ள கூடிய 3 4 5 ஓகேங்களா இதுதான் செட் சரி நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத பாப்போம் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னது உறவுகள் அப்படினு சொல்லிட்டு உறவுகள்ல சார்புகள் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் தமிழ்ல சோ x இஸ் ஈக்குவல் டு டைம் டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன் எழுதுறீங்க வெச்சீங்களா x இஸ் ஈக்குவல் டு 2t² + 2t + 5 அதாவது ஒரு கார் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது ஒரு பர்టిక్యులர் டைம்ல அது எந்த இடப்பெயர்ச்சி அடைஞ்சி இருக்கு அப்படினு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும்னா இந்த t க்கு நேரா அந்த வேல்யூ போடு ஒரு 5 செகண்ட் கழிச்சு இதுதான் வந்து ஈக்குவேஷன் அதாவது இடப்பெயர்ச்சி கால சமன்பாடு அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் டைம் டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன் after 5 செகண்ட் வாட் இஸ் தி டிஸ்பிளேஸ்மென்ட் கேட்டானா டி க்கு நேரா 5 பண்ணனும் போட்டீங்கனா உங்களுக்கு என்ன வரும் அந்த x கிடைக்கும் அதாவது டிஸ்பிளேஸ்மென்ட் கிடைக்கும் சோ இப்போ இந்த டைம் டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன் இப்படி எழுதினான்னு வெச்சீங்களா அப்ப நம்ம இத என்ன சொல்லலாம் x இஸ் ரிட்டன் as a function in t okay x is given as a function in t அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் இதெல்லாம் வந்து நம்ம ஃபங்ஷன் சார்புகள் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் சோ நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் இதெல்லாம் கூட ஃபங்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் அத சொல்றதுக்கு பரப்பளவு நம்ம என்ன சொல்றோம் a is equal to a square where a is the side of the square அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் சோ பாருங்க அப்ப இந்த இடத்துல a is given as a function in a ஓகேங்களா ஒரு சதுரத்தின் பரப்பளவு எதோட ஒரு சார்பா நம்ம கொடுத்திருக்கோம் அந்த சதுரத்தின் பக்கத்தோட ஒரு சார்பா கொடுத்திருக்கோம் அந்த பக்கத்தை வச்சு எழுதுறோம் பரப்பளவு பக்கத்தை வச்சு எழுதுறதுனால a is given as a function in a அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் அதே மாதிரி வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் அதாவது கோளத்தின் கன அளவு v = 4/3 r³ அப்படினு ஃபார்முலா இருக்கு அப்ப v = f of r அப்படினு சொல்லிட்டு சொல்றேன் அதாவது r ஐ கொண்டு நம்ம என்ன பண்றோம் இந்த கன அளவு எழுதுறோம் பாத்தீங்களா அத v is given as a function in r இதுக்கு பேர் தான் வந்து நம்ம என்ன பண்றோம் ஃபங்க்ஷன் இது ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு ஃபங்க்ஷன் ஓகேங்களா இங்க மேல கொடுத்திருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் ஓகேங்களா x is equal to f of t this is a function so this is also function this is also function so இதுதான் வந்து ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட ஒரு மடக்கா எழுதுறோம் இல்லீங்களா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் சார்புகள்னு சொல்றோம் சரி செட் பத்தி நம்ம ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஓரளவுக்கு படிச்சிருப்போம் அதாவது இந்த மாதிரி ஒரு செட் இருக்கு இந்த மாதிரி ஒரு செட் இருக்குன்னு வச்சுங்களேன் இதுல இருந்து புது செட்டை ஜென்ரேட் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி போட்டு பண்ணலாம் ஏ யூனியன் பி என்ன இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு மூணு காமனா இருக்கு திரும்ப அந்த மூணு ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகிறது விட்டுங்க திரும்ப நாலு அஞ்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது ஏக்கும் பிக்கும் பொதுவான நம்பர் என்னென்னது பொதுவான நம்பர் 3 3 அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி 3 தான் ஓகேங்களா சோ இந்த மாதிரி புது செட் இந்த गिवन ஏ அண்ட் பி செட்ல இருந்து நம்ம ஜெனரேட் பண்ண முடியும் அந்த மாதிரி புது செட் இத பாக்க போறோம் அதுக்கு அடுத்து ஆர்டர்ட் பேர் அப்படினு சொல்லிட்டு வரிசை ஜோடி அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் அத பத்தியும் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு அடுத்து கார்டீசியன் ப்ராடக்ட் கார்டீசியன் பெருக்கல் அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் குறுக்கு பெருக்கல்னு சொல்லலாம் ஏ கிராஸ் பி இந்த ஏ பி ரெண்டு செட் கூட ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினு சொல்லிட்டு பாப்போம் கார்டீசியன் ப்ராடக்ட் வேற எதுவும் கிடையாது கார்டீசியன் ப்ராடக்ட் இஸ் நதிங் பட் செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் ஓகேங்க செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி அதுதான் வந்து அது கார்டீசியன் ப்ராடக்ட் அதை பத்தி நான் விரிவா இப்போ அடுத்த டாபிக்ல சொல்ல போறேன் சோ இப்போ இதுல வந்து நான் ஆர்டர் பேர்னா என்னது அப்படினு சொல்ல போறேன் அதாவது நீங்க எல்லாருமே வந்து இத டே டு டே லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க அதாவது ஒரு சினிமா தியேட்டருக்கு போறீங்க இப்போ இவ்வளவு சினிமா தியேட்டருக்கு போறீங்கன்னா கையில் டிக்கெட் வச்சிருப்பீங்க இந்த டிக்கெட்ல சீட் நம்பர் கொடுத்துருப்பாங்க எப்படி தேடி கண்டுபிடிச்சு உட்காருங்க அதாவது இது ஏ ரோ அப்படின்னு பி ரோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க ரோ ஏ என்னது ரோ பி பட் சினிமா டிக்கெட்ல கேப்டன் ஏ கேப்டன் பி சொல்லிருப்பாங்க நான் ஸ்மால் ஏ ஸ்மால் பி யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் மை கன்வீனியன்ஸ் சரி இது வந்து ஏ ரோல ஃபர்ஸ்ட் சீட் ஏ ரோல செகண்ட் சீட் ஏ ரோல தேர்ட் ஏ ரோல ஃபோர்த் இது பி ல ஃபர்ஸ்ட் பி ல செகண்ட் பி ல தேர்ட் பி ல ஃபோர்த் சீட் இப்போ இந்த சினிமா தேட்டர்ல போயிட்டு நீங்க உங்க கையில இருக்க டிக்கெட்ல ஏ ஒன் சீட்னு இருந்தா எங்க போய் உட்காருவீங்க இங்க உட்காருவீங்க கரெக்ட்டுங்களா இந்த இடத்துல உட்காருவீங்க ஏ டூ கொடுத்தா எங்க உட்காருவீங்க இங்க இங்க வந்து கரெக்டா போய் உட்காருங்க ஏ த்ரீ கொடுத்தா எங்க உட்காருவீங்க இந்த சீட்டை பிடிச்சி உட்காருவீங்க ஏ ஃபோர் கொடுத்தா அதே மாதிரி இது அது மாதிரி பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் சோ எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்றதுக்கு அந்த கன்ஃபியூஷன் வராம ஏகப்பட்ட மக்கள் வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டு தியேட்டருக்குள்ள வந்து சீட்டை பிடிக்கும் போது கன்ஃபியூஷன் வராம இருக்கு கிளியரா இண்டிகேட் பண்றதுக்காக அதாவது ஒரு சீட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்றதுக்காக கரெக்டா அவங்களோட ஆர்டர் பேர் வச்சுதான் அவங்க கரெக்டா சீட்டை அலாட் பண்ணியிருக்காங்க
சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆர்டர் பேக் சோ இப்போ இது ஒரு ஒரு சீட்டுக்கான நம்பரையும் நீங்க எழுதினீங்கன்னா அதுதான் ஆர்டர் பேக் இப்போ ஏன்ற செட்ல ஏகமா பின்னு ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன் பின்ற செட்ல எலிமெண்ட்ஸ் அது 1 2 3 4 எடுத்துக்கிறேன் சோ இப்போ ஏ கிராஸ் பி ஆர்டர் பேக் இதுல ஆர்டர் பேக்ல என்னென்ன ஆர்டர் பேர்லாம் பாசிபிள் எந்தெந்த விதமான ஆர்டர் பேர்லாம் பாசிபிள் அது எந்தெந்த காம்பினேஷன்ல பாசிபிள் பார்க்கலாம் சோ இந்த சீட் கேட்டது ஏ 1 இல்லீங்களா அது எழுதி ஏ 1 இந்த சீட் கேட்டது ஏ 2 இல்லீங்களா சோ ஏ 2 எழுதிட்டேன் அப்புறம் இது இந்த சீட் பேர் ஏ 3 இந்த சீட் பேர் ஏ 4 சோ ஏ 3 ஏ 4 எழுதி அதே மாதிரி பி 1 பி 2 பி 3 பி 4 எல்லாத்தையும் எழுதிட்டேன் இல்லீங்களா சரி மொத்தம் வந்து தியேட்டர்ல எத்தனை சீட் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிங்க இது ஒன்னு ஒன்னு ஒரு ஆர்டர் பேர்மா ஒரு ஒரு சீட்டோட நேமும் வந்துனது ஒரு ஆர்டர் பேர் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டர் பேரையும் எழுதினீங்கன்னா கார்டீசியன் ப்ராடக்ட் ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் சோ இருக்கக்கூடிய மொத்தம் எத்தனை சீட் இருப்பாங்க எட்டு சீட் இருக்கு எட்டு சீட் பேரையும் எழுதிட்டீங்கன்னா அதுதான் வந்துனது கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி ஒரே ஒரு சீட்டு பேர் எழுதினீங்கன்னா அது பேர் வந்துனது ஆர்டர் பேர் வரிசை ஜோடி ஓகேங்களா இருக்கக்கூடிய எல்லா வரிசை ஜோடியும் ஒரு கணத்துல எழுதுனீங்கன்னா அந்த கணத்து என்னது குறுக்கு பெருக்கல் ஆஃப் ஏ அண்ட் பி இல்லாட்டி ஆர்டர் ஐ மீன் கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா கார்டீசியன் பெருக்கல் சொல்லலாம் குறுக்கு பெருக்கல் சொல்லலாம் சரி இப்போ வந்து பாருங்க இப்போ அதுதான் டெஃபினேஷன் நீங்க சொல்லியிருக்கேன் இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட் ஏ பி ஆர் டூ நான் எம்டி செட் தென் தி செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் ஏ கமா பி சோ செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் ஏ கமா பி சச் தட் ஏ பிலாங்ஸ் ஏ பி பிலாங்ஸ் டு B A belongs to A and B belongs to B is called Cartesian product of A and B and is denoted by A cross B A cross B is equal to A comma B such that A belongs to B belongs to B that definition உங்களுக்கு சரி மொத்தம் A cross B ல எத்தனை உறுப்புகள் வரும் அப்படி சொல்லிட்டு பார்க்கணும் எலிமெண்ட் வரும் அப்படி சொல்லிட்டு பார்க்கணும் அது எளிமையான ஃபார்முலா இருக்கு என்ன A cross B is equal to என்ன A cross என்ன B இதுதான் ஃபார்முலா என்ன B cross A போட்டாலும் அதே ஃபார்முலா தான் இங்க எழுதிருக்கேன் பாருங்க சரி இப்போ என்ன ஏ கிளாஸ் பி ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எண்ணிக்கை பாக்குறேன் அப்ப என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் பி போடலாம் என்ன ஏல இருந்த செட்ல இருக்க உறுப்புகள் எண்ணிக்கை ரெண்டு பீட செட்ல இருந்த உறுப்புகள் எண்ணிக்கையோட நாலு சோ நாலு ஃப்ரெண்ட் நாலு தான் எட்டு வருது சோ மொத்த எத்தனை சீட் இருக்கு எட்டு சீட் இருக்கு சோ என் ஆஃப் ஏ கிளாஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் மெத்தட் என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி என்ன பண்ணோம் ஏ லக்கு உறுப்பு எண்ணிக்கை மற்றும் பி லக்கு உறுப்பு எண்ணிக்கை பெருக்கணும் சரிங்களா இப்போ இன்னொரு ஒரு விஷயம் பாக்குறேன் அதாவது என் ஆஃப் ஏ பியா இருந்து என் ஆஃப் பி கியூவா இருந்து என் ஆஃப் ஏ கிளாஸ் பி கண்டுபிடிக்கும் போது அதுல அதுக்கு உறுப்புகள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன ஃபார்முலா என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் என் ஆஃப் பி கிராஸையும் ஒரே ஃபார்முலா தான் அதாவது என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் பி தான் என் ஆஃப் ஏ எவ்வளோ பி என் ஆஃப் பி எவ்வளோ கியூ அப்புறம் பி கியூ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதான் என் ஆஃப் ஏ கிராஸ் பி என் ஆஃப் பி கிராஸ் ஏக்கு ஈக்குவல் அப்படிங்களா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சரி இப்போ நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அதாவது ஒரு இயற்கை மருத்துவர்கிட்ட ஒரு பர்டிகுலர் நோயாளி போறாரு அந்த இயற்கை மருத்துவர்கிட்ட போயிட்டு ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சத்து கம்மியா இருக்குன்னு சொல்றாரு அப்ப அந்த இயற்கை மருத்துவர் என்ன சொல்றாரு அந்த பேஷண்ட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு ஐயா நீங்க காலையில ஒரு காய்கறி எடுத்துக்கணும் காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல நீங்க ஏதாவது ஒரு காய்கறி எடுத்துக்கணும் அதுக்கடுத்து ஏதாவது ஒரு பழத்தை எடுத்துக்கணும் காய்கறியும் பழமும் சேர்த்து எடுத்துக்கணும் கண்டிப்பா ஏதாவது ஒரு காம்பினேஷனா நீங்க எடுத்துங்க என்னென்ன காயில நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கேரட் பிரிஞ்சர் லேடிஸ் பிங்கர் இது மூணுல ஏதாவது நீங்க எடுத்துக்கலாம் அப்புறம் என்ன பழத்தை அது கூட சேர்த்து எடுத்துக்கணும் இது கூட சேர்த்து எடுக்கணும் ஆர்டர் பண்ணது வரிசை ஜோடி இது ஒரு ஜோடி ஒன்று சொல்றாரு பாருங்க காய்கறி எடுக்கிறது இல்லாமல் பழத்தையும் ஒன்று சேர்த்து எடுத்துக்கணும் இன்னும் பழம் ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸ் ஸ்ட்ராபெரி இந்த நாளத்தில் என்ன ஒன்று எடுத்துக்கணும் இந்த மூணுல ஒன்று உங்கள் சாய்ஸ் இந்த நாளில் ஒன்று உங்கள் சாய்ஸ் எனி காம்பினேஷனில் எடுத்துக்கலாம் எந்த ஒரு ஜோடியாக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் கேரட் எடுக்கும்போது ஆப்பிள் எடுக்கலாம் கேரட் எடுக்கும்போது ஆரஞ்சு எடுக்கலாம் கேரட் எடுக்கும்போது கிரேப் எடுக்கலாம் கேரட் எடுக்கும்போது ஸ்ட்ராபெரி எடுக்கலாம் இதே மாதிரி பிரிஞ்சர் எடுக்கும்போது இந்த நாளில் ஏதோ ஒன்று இல்லை லேடிஸ் வந்துருக்குன்னா இந்த நாளில் ஒன்று ஸோ எனி காம்பினேஷன் யூ கேன் ட்ரை அண்ட் யூ வில் பிகம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ஓகேங்களா அந்த இயற்கை வைத்தியர் ஸோ அப்போ அந்த பேஷண்ட் எப்படி எடுத்துப்பாரு முதல்ல கேரட் வந்து அவர் காய்கறி வரிசையில் கேரட் எடுக்கிறதா அது கூட சேர்த்து ஒரு ஃப்ரூட்டை எந்தெந்த காம்பினேஷனில் எடுக்கலாம் சொல்லுங்கள் கேரட்டும் ஆப்பிளும் சாப்பிடலாம் அவர் இல்லாட்டி கேரட்டை ஆரஞ்சு கூட சாப்பிடலாம் கேரட்டை கிரேப்ஸோட சாப்பிடலாம் கேரட்டை ஸ்ட்ராபெரி கூட சாப்பிடலாம் சரி அவர் கேரட் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அவர் பிரிஞ்சால் தான் சாப்பிட போகிறாரு நினச்சா அவர் பிரிஞ்சால் எது கூட தான் அவர் எடுத்துக்கலாம் ஒரு காயும் ஒரு கனியும் கண்டிப்பாக அவர் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்களா அதான் ஆர்டர் பேர் ஜோடியே ஸோ அப்போ பிரிஞ்சால் ஆப்பிள் பிரிஞ்சால் ஆரஞ்சு பிரிஞ்சால் கிரேப்ஸ் பிரிஞ்சால் ஸ்ட்ராபெரி இருக்குல்லாம் பிஏ பிஓ பிஜி பிஎஸ் இந்த காம்பினேஷனில் எடுக்கலாம் அதுக்கப்புறம் சரி அவர் பிரிஞ்சால் பிடிக்கல அப்படின்னா அவர் காய் லேடிஸ் ஃபிங்கர் எடுக்கிறாரு வச்சுங்க அப்போ லேடிஸ் ஃபிங்கரோட எதெல்லாம் வந்து அவர் கம்பைன் பண்ணலாம் லேடிஸ் ஃபிங்கர்
ஆப்பிள் லெடிசிங்கர் ஆரஞ்சு லெடிசிங்கர் ஜி நம்ம கிரேப்ஸ் லெடிசிங்கர் ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி காம்பினேஷன் அவர் எடுக்கல. ஆக மொத்தம் ஒரு காய் ஒரு தனியா அவர் சேர்த்து சாப்பிடணும் டெய்லி காலையில. சோ அவருக்கு எந்தெந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு? காம்பினேஷன் சேர்ப்புகள், காம்பினேஷன் சேர்ப்புகள், எந்தெந்த மாதிரி சேர்ப்புகள் எல்லாம் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சேர்ப்புகளுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு, எந்தெந்த காம்பினேஷனுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா, இந்த 12 காம்பினேஷனுக்கான வாய்ப்புகள், இந்த 12 காம்பினேஷன்ல ஒரு காம்பினேஷன் மட்டும் தான் அவரால் யூஸ் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு காய் ஒரு கனி மேல சாப்பிடலாம்னு சொல்றாரு. சோ 12 விதமான சான்சஸ் இருக்கு இல்லைங்களா. இதுதான் வந்து செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ். ஒன்னு ஒன்னு ஒரு ஆர்டர் பேர்மா. சிஏ ஒரு ஆர்டர், கேரட்டா ஆப்பிளோட சேர்த்து சாப்பிட்டா அது ஒரு பேர் வரிசை ஜோடி, கேரட்டா ஆரஞ்சோட சேர்த்து சாப்பிட்டா அது ஒரு வரிசை ஜோடி. இந்த மாதிரி 12 வரிசை ஜோடிகளையா இருக்கக்கூடியது மேக்ஸிமம் 12 தானே. எல்லாத்தையும் எழுதிட்டீங்கன்னா 12 வரிசை ஜோடி எழுதிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து அது கார்டீசியன் ப்ராடக்ட் அல்லது என்னது குறுக்கு பெருக்கல், கார்டீசியன் பெருக்கல் அல்லது குறுக்கு பெருக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பேரு சரிங்களா. இப்போ இதை பாருங்க, if a is equal to b then a b is equal to b. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க இத பார்த்தாகணும். அதாவது ஜெனரலா a b ரெண்டு செட் எடுத்தீங்கன்னா a கிராஸ் b யும் b கிராஸ் a யும் ஈக்குவலா இருக்காது. எப்பவுமே வந்து என்ன பண்ணிருக்காது, a கிராஸ் b யும் b கிராஸ் a யும் ஈக்குவலா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதை வந்து செக் பண்ண போறேன். அதாவது a ன்னு ஒரு செட் எடுத்து b ன்னு ஒரு செட் எடுத்துருக்கு, a கிராஸ் b கண்டுபிடிச்சு பார்க்க போறேன், அதுக்கப்புறம் b கிராஸ் a கண்டுபிடிச்சு ரெண்டு சமமா வருதான்னு சொல்லிட்டு பார்க்க போறேன். இப்போ a வந்து 1 2 3 எதுனா b வந்து a, b. ஸோ a கிராஸ் b னா இது இன்ட்டு இது இல்லையா. ஸோ இப்போ வந்து பாருங்க என்னென்ன ஜோடியெல்லாம் பாசிபிள், என்னென்ன காம்பினேஷன்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணது இது கூட மல்டிப்ளை பண்ணிருந்தோம். அப்போ 1A 1A 1B 1B ஃபர்ஸ்ட் 1 வேலையை முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் தான் 2 மூவ் ஆகும். 1 எது கூடலாம் வந்து காம்பினேஷன் பண்ண முடியுமா செகண்ட் செட்ல கேரி பண்ணல, அதெல்லாம் காம்பினேஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வரும். ஸோ 1A 1B ஓகே, 1A 1B அதுக்கு 2A 2B இல்ல 2A 2B முடிச்சேன். அதுக்கடுத்து காம்பினேஷன் அது 3A 3B ஓகேங்களா, 3A 3B ஓகே. இப்போ பி கிராஸ் ஏ போடுறோம், பி என்னது ஏபி, ஏ என்னது 1 2 3 ஓகேங்களா. இப்போ வந்து பி கிராஸ் ஏ போடும்போது இதே மாதிரி தான். ஸோ ஏ ஒன் அதுக்கு ஏ கூட சேர்க்கலாம், A2 அதுக்கடுத்து A3 A1 A2 A3 வந்துருச்சு. அதுக்கடுத்து பி எல்லாத்துக்கும் கூட காம்பினேஷன் சேருங்க, செகண்ட் செட்டில் கூடிய எல்லா எலிமெண்ட்டோடையும் பிஏ சேருங்க, அப்போ B1 B2 B3 ஓகேங்களா, B1 B2 B3 வந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமம் கிடையாது. பாருங்க இது 1A வந்திருக்கு, இங்கே ஏ ஒன் வந்திருக்கு. 1A இஸ் நாட் ஈக்குவல் டு அது A1, அதுதான் வந்து நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம். அதாவது ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமம் கிடையாது பார்த்தீங்களா. ஸோ 1A இஸ் நாட் ஈக்குவல் டு என்ன எழுதிங்க, ஹியர் 1A பேர் இஸ் நாட் ஈக்குவல் டு A1 பேர். 1A வந்து A1 எப்பவுமே ஈக்குவல் கிடையாது, அது ஒன்று எழுதிங்க சரி. அதே மாதிரி இங்கே 1B வந்துருக்கு, இங்கே B1 வந்துருக்கு, இது வந்து சமம் கிடையாது. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, அதுதான் இதுக்கு சொல்லியிருக்காங்க. சில கேஸில் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமமாக வரும். எந்த கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஏவும் பியும் சமமாக இருந்தா ஓகேங்களா. ஏபினா இதில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் இதில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் சமமாக இருக்குது, இதில் செகண்ட் எலிமெண்ட்டும் இதில் செகண்ட் எலிமெண்ட் சமமாக இருந்து, அதாவது இங்கே 1 2 3 இருந்தது இல்லை, இங்கேயும் 1 2 3 இருந்ததுன்னா அப்போ தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே இருக்க எலிமெண்ட்டே இங்கே இருந்ததுனால தான். அதாவது இஃப் ஏ ஈக்குவல் டு பி, அதாவது இந்த எலிமெண்ட் இந்த எலிமெண்ட் சமமா இருந்தா தென் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு பி கமா ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. சரி இன்னொரு ஒரு விஷயம், அதாவது என் ஆஃப் ஏ கிராஸ் பி என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் எப்பவுமே சமமா தான் இருக்கும் ஓகேங்களா. அப்புறம் ஏ கிராஸ் பி வந்து வெற்றுக்கணமா வரும், எப்போ ஒன்னு ஏ வெற்றுக்கணமா இருக்கணும் இல்லை பி வெற்றுக்கணமா இருக்கணும், வெற்றுக்கணம்னா நல் செட் சரிங்களா. சரி இப்போ வந்து பார்க்கலாம் இன்னொரு ஒரு விஷயத்தை, அதாவது இந்த கணக்குலேயே நான் எடுத்துக்கிறேன், இது எப்படி கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரைபடத்தில் காமிச்சிருக்கேன். இது ஏ என்ற செட் ஓகேங்களா. பாருங்க ஏல வந்து எனக்கு 1 2 3 இருக்குது, ஒரு 1 2 3 இருக்கு. பி என்ற செட்ல என்ன இருக்குது, ஏபி இருக்குது, ஏபி மார்க் பண்ணியிருக்கேன் சரி. அப்போ ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டர் பேரையும், அதாவது இதோட கார்டீசியன் ப்ராடக்ட், கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிப்பாரு, அதாவது எல்லா ஆர்டர் பேரையும் எழுத பாருங்க. எப்படி எழுதுறது பாருங்க, இதோ இருக்குங்களா, இது 1 ஃபர்ஸ்ட் இது ஏ கிராஸ் பி, ஏ முதல்ல ஏல எலிமெண்ட் முதல்ல எட்டு அப்புறம் தான் பியில எலிமெண்ட் எழுதும். அப்படி பார்த்தீங்கன்னா 1A இல்லையா, இந்த பாயிண்ட் தான் வந்து 1A, இந்த பாயிண்ட் 2A, இந்த பாயிண்ட் என்னது 3A, இந்த பாயிண்ட் 1B 2B 3B ஓகேங்களா. பாருங்க 1 நேரம் பிக்கு நேரம் இருக்க பாயிண்ட் 1B மார்க் பண்ணுங்க, 2 நேரம் பிக்கு நேரம் இருக்க பாயிண்ட் 2B மார்க் பண்ணுங்க, 3 நேரம் பிக்கு நேரம் பாயிண்ட் 3B மார்க் பண்ணுங்க. நல்லா கண்டுபிடிங்க, இது ஏ கிராஸ் பி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அதனால ஏ செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் எக்ஸ் ஆக்சிஸில் போட்டுக்கணும், பி செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ஒய் ஆக்சிஸில் போட்டுக்கணும் கரெக்ட்டுங்களா. அதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க எலிமெண்ட்டை தான் முதல்ல எழுதணும் ஆர்டர் பேரில், ஒய் ஆக்சிஸில் இருக்க எலிமெண்ட் ரெண்டாவது எழுதணும் புரிஞ்சுதுங்களா. அதே பி கிராஸ் ஏ எழுதுன வச்சுங்களேன், பிஏல பி செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் எக்ஸ் ஆக்சிஸில் போட்டுங்க, ஏல ஏ செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் எழுத போட்டுங்க, ஒய் ஆக்சிஸில் போட்டுங்க. அப்போ இங்கே இந்த ஏ பி இருக்குங்களா, இந்த ஏவும் பியும் செட்டு அதை இடம் மாட்டேங்க, இங்கே ஏ எக்ஸ் ஆக்சில் பி ஒய் ஆக்சில் போட்டிங்களா, இங்கே பி எக்ஸ் ஆக்சில் ஏ வந்து ஒய் ஆக்சிஸில் போட்டுங்க, ஏன்னா பி முதல்ல வருது, அதனால பி ஏ எக்ஸ் ஆக்சிஸில் போட்டுங்க. அப்போ பி இருக்க எல்லா எலிமெண்ட்டும் எக்ஸ் ஆக்சில் மார்க் பண்ணிங்க, ஏ இருக்க எலிமெண்ட்டும் ஒய் ஆக்சில் மார்க் பண்ணிக்கிறீங்க சரி. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் சொல்லுங்கள், 1 2 என்னது 3,
அதுக்கு இந்த இடத்துல என்ன எழுதி இருக்கு ஏபி இருக்கும் சரி இப்போ இந்த புள்ளி என்னன்னு சொல்லலாம் சொல்லுங்க இந்த கோஆர்டினேட் வேல்யூவை ஏ 1 பி 1 ஏ 2 பி 2 அதுக்கு ஏ 3 பி 3 அப்போ இந்த 6 பாயிண்ட் இந்த 6 பாயிண்ட் தான் வந்து இதனோட கார்டீசியன் ப்ராடக்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த 6 பாயிண்ட் வந்து இதனோட கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டிப்பா இந்த படத்தை பந்தலிக்கிறது ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அப்படிங்கறது சரிங்களா